மழை காலத்தில் ஏற்படும் நோய்களை தடுக்க நாம் செய்ய வேண்டியவை. மழைக்கால நோய்கள் குறித்தும் அதன் தன்மை குறித்தும் அறிந்து கொண்டால் நோய்கள் வரும் முன் தடுக்கலாம். மழைக்காலத்தில் வரும் நோய்கள் பற்றியும் அதை வராமல் எப்படி தடுக்கலாம் என்பது பற்றியும் பார்ப்போம். மழைக்காலம் ஆரம்பித்து விட்டாலே சாதாரண சளி, காய்ச்சல் முதல் டெங்கு ஜுரம் வரை படையெடுக்க ஆரம்பித்துவிடும். நோய் கிருமிகள் பரவ மிகவும் சாதகமாக இருக்கும் குளிர்ச்சியான மற்றும் ஈரப்பதமான சூழ்நிலைகள்தான் இதற்கு காரணம். ஆங்காங்கே நீர் தேங்குவதால் கொசு மற்றும் வீக்கள் மூலம் பரவும் பாதிப்புகளும் அதிகரித்து விடுகின்றன. மழைக்கால பாதிப்புகள் இருந்து தப்புவது கடினம். ஆஸ்துமா, நாள்பட்ட மூச்சுக்குழாய் அடைப்பு நோய் போன்றவற்றால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு மூச்சு விட மிகவும் சிரமமாக இருக்கும். நெற்றி மற்றும் கன்னங்களில் இருக்கும் சைனஸ் அறைகள் தொற்று காரணமாக பாதிக்கப்படும் வாய்ப்பு அதிகம். இதனால் சைனஸ் தலைவலி வரலாம். மழைக்காலம் என்றாலே பெரிதும் பரவும் நோய் மலேரியா. இந்த வகை கொசுக்கள் தண்ணீர் தேங்கும் இடத்தில் இனம் பெருக்கமாகின்றது. மலேரியாவுக்கு அடுத்தபடி டெங்குவை பரப்பும் ஏடிஎஸ் கொசு அசுத்தமான நீர் நிலைகளில் வாழாது. இதனால் வீட்டை சுற்றி தேங்கும் நீர்களை முற்றிலுமாக அகற்ற வேண்டும். சிக்கன்குனியா காய்ச்சல் வருவதற்கும் ஏடிஎஸ் வகை கொசு தான் காரணமாக இருக்கிறது. சிக்கன்குனியா வந்தால் காய்ச்சல் மற்றும் உடலில் உள்ள மூட்டு இணைப்புகளில் கடுமையான வலி போன்றவை ஏற்படும். எலியின் சிறுநீர் வழியாக எலிக்காய்ச்சல் பரவுகின்றது. இந்த கிருமி தொற்று உள்ள சிறுநீர் மழை நீரில் கலக்கும் போது அது மனிதர்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்திவிடும். மழைக்காலத்தில் டான்சில் மற்றும் சைனஸ் நோய்கள் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அதிக பாதிப்புகள் ஏற்படும். இவர்கள் தினமும் உப்பு கலந்த நீரால் தொண்டை வரை கொப்பளிக்க வேண்டும். வீட்டை விட்டு வெளியே சென்று வீடு திரும்பியதும் வெதுவெதுவான நீரில் கால்களை நன்கு கழுவ வேண்டும். வீட்டை சுற்றி நடப்பதாக இருந்தாலும் காலணி அணியாமல் செல்லக்கூடாது. தெருவில் விற்கும் உணவுகள், நீண்ட நாட்களான தின்பண்டங்கள் முதலியவற்றை தவிர்ப்பது நல்லது. இந்த பிரச்சனைகள் வராமல் இருக்க வெளி இடங்களில் சுகாதாரமற்ற தண்ணீர் மற்றும் குளிர் பாகனங்கள் அருந்துவதையும் ஐஸ்கிரீம் சாப்பிடுவதையும் தவிர்க்க வேண்டும். அடிக்கடி ஆவி பிடிப்பது, மூச்சு பயிற்சியில் ஈடுபடுவதன் மூலம் சளி இருமல் பிரச்சனைகளில் இருந்து தப்பிக்கலாம். தண்ணீரை கொதிக்க வைத்து பருகி சுத்தமான ஆரோக்கியமான உணவை எடுத்துக்கொண்டு சுகாதாரமான சுற்றுச்சூழலில் வாழ்ந்தால் பெரும்பாலான நோய்கள் தடுத்துவிடலாம். நிலவேம்பு, பப்பாளி இலைச்சாறு, ஆடாதொடை போன்ற சித்த மருத்துவக்களை எடுத்துக்கொள்ள வேண்டும்.